நான் ஏன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும்? நம்முடைய கண் முன்னால் மிகப்பெரிய துரோகியாக மனிதர்களால் வெறுக்கப்படக்கூடிய எல்லா தீமைகளையும் செய்கிறவன் நம் கண் முன்னால் நல்ல நிலையில் வாழும் பொழுது நான் ஏன் அவைகளை எல்லாம் விட்டும் ஒதுங்கி நான் ஏன் உண்பதற்கு உணவில்லாமல் உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் இருப்பதற்கு வீடு இல்லாமல் ஒரு நாளைக்கு போதிய உணவில்லாமல் நான் ஏன் சிரமப்படுகிறேன்? நான் ஏன் நல்லவனாக வாழ வேண்டும் என்று அவனும் சிந்தித்து எல்லோரும் இந்த பூமியில் தீமையை செய்ய நிகழ்ந்தால் எல்லோரும் இந்த பூமியில் தீமை செய்ய புறப்பட்டால் மனிதர்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்பார்கள். ஆகவேதான் இஸ்லாம் இதுவல்ல வாழ்வு, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்க்கையில் நல்லவர்களுக்கு முறையான பரிசு கொடுக்கப்படும் என்று சொல்லி நல்லவர்களை ஊக்குவிக்கின்ற சிந்தனை இறந்த பிறகுள்ள மறுமை சிந்தனை, தீயவர்களை எச்சரிக்கின்ற சிந்தனை இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. இந்த உலகத்தில் என்ன அநியாயம் செய்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லாவிட்டாலும் தண்டிப்பதற்கு நீதித்துறைகள் இல்லாவிட்டாலும் இறைவன் ஒருவன் உண்டு, இறைவனுடைய சன்னிதானத்தில் நிச்சயம் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை தீயவர்களுக்கும் சொல்லுகிற சிந்தனை மறுமை சிந்தனை. இரண்டாவது, இந்த உலகத்தில் பாருங்கள், மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் நிறைய ஆசைகளோடு வாழ்கிறான், நிறைய கற்பனைகள் உண்டு, இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் இதை உண்ண வேண்டும் இதை அனுபவிக்க வேண்டும் நிறைய எண்ணங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் வந்து போவதுண்டு. ஆனால் நினைத்ததையெல்லாம் அனுபவித்து இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்றால் முடியாது, நீண்ட காலம் வாழ முடியுமா என்றால் அதற்கும் வாய்ப்பில்லை. என்ன காரணம்? முதுமை வந்துவிடும், நோய் வந்துவிடும், மரணம் கூட ஒரு சில நேரங்களிலே சம்பவித்து விடலாம். ஆசைகளை மனதில் தாங்கி அனுபவிக்க முடியாமல் திணறுகிற வாழ்வுதான் இந்த வாழ்வு. அப்படியான மனிதன் எண்ணுகிறான், என்னுடைய உள்ளத்தில் நினைக்கின்ற எல்லா வகையான ஆசாபாசங்களையும் நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று மனிதன் எண்ணுகிறானா இல்லையா? அதுதான் சொர்க்கத்து வாழ்வு, அதுதான் சொர்க்கத்து வாழ்வு. ஏனென்றால் மனிதன் இப்படி கற்பனை செய்கிறான், எந்த மனிதனானாலும் அவன் ஒரு பொருளை கண்டுபிடித்தால் அந்த பொருள் இந்த உலகத்தில் காலாகாலம் இருக்கிறது. மைக்கை எடுத்துக்கொண்டாலும் குரல் விளக்கை எடுத்துக்கொண்டாலும் கேமராவை எடுத்துக்கொண்டாலும் கண்டுபிடித்த மனிதன் குறிப்பிட்ட நாளில் மரணித்து விடுகிறான். கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் இந்த உலகத்தில் காலாகாலம் இருக்கிறது. மனிதன் யோசிக்கிறான், என்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் காலாகாலமாக உலகத்தில் வாழும் பொழுது கண்டுபிடித்த நான் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறேன். ஒரு கவலை, ஒரு ஏக்கம் அவனுக்கு உண்டு. எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் நீண்ட காலம் நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் மனிதர்களுக்கு உண்டு. நீண்ட காலத்தோடு வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், முதுமை இல்லாமல் வாழ வேண்டும், எல்லாம் அனுபவித்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத மனிதர்கள் உலகத்திலே கிடையாது. அதை புரிந்து மனிதனுடைய மார்க்கம் அல்லவா இஸ்லாம்? மனிதனுடைய உணர்வை புரிந்து இறைவன் இறந்த பிறகு உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, நீ நல்லறங்களை செய், தீயவனாக வாழாதே, மது அருந்தாதே, விபச்சாரம் செய்யாதே, கொலை களவுகளிலே ஈடுபடாதே, யாருடைய மனசு நோகுமாறு கூட நீ நடக்காதே, நல்லவனாக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நீ நடந்தால் உலகத்தில் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம், துன்பங்கள் ஏற்படலாம், நினைத்ததை அனுபவிக்க முடியாமல் போகலாம். ஆனால் இறந்த பிறகு உனக்கு நான் சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளிலும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத ஒரு சொர்க்கத்து வாழ்வு உண்டு. அங்கே முதுமை கிடையாது, அங்கே பலகீனம் கிடையாது, அங்கே குரோதங்கள் கிடையாது, அங்கே பசிகள் கிடையாது, அங்கே நோய் கிடையாது, அங்கே மரணம் கிடையாது, நினைத்ததையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஆகவேதான் இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைய வேண்டுமானால் அதற்குரிய முறையான வழிகாட்டி நெறிமுறை திட்டம் தான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றினால் மட்டும்தான் அன்பார்ந்த சோறுகளே இறந்த பிறகுள்ள வாழ்வு உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் உங்களுக்காக வேண்டி. அந்த தூதரை நீங்கள் ஒரு அந்நியரை போல நீங்கள் பார்த்தால் இறந்த பிறகு எழுப்பப்படுகிற அந்த வாழ்வு உங்களுக்கு நஷ்டமடைந்து போய்விடும். அந்த தூதரை குறித்து நீங்கள் நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள். எங்கே வாழ்ந்தீர்கள், எந்த இடத்தில் வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு ஒரு தூதர் வந்தாரா, தூதருடைய அழைப்புக்கு என்ன பதில் சொன்னீர்கள், அந்த தூதருக்கு நான் கொடுத்த இறை வேதத்திற்கு என்ன மதிப்பு அளித்தீர்கள் என்றெல்லாம் இறைவனுடைய நீதிமன்றத்தில் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் விசாரிக்கப்படுவார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெயரளவு
முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, தூதருக்கு கட்டுப்படாமல் வேதத்தை புறக்கணித்து மார்க்கத்தை வெறும் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவர்களும் தப்பிக்க முடியாது இறைவனுடைய நீதிமன்றத்தில் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அப்படியானால் அன்பான சோழர்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, இஸ்லாம் என்பது என்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறக்க ஆரம்பித்தார்களோ, ஆதம் பிறக்க ஆரம்பித்தாரோ, அவரிலிருந்து இறைவன் மூலமாக வழிகாட்டி நெறிமுறை திட்டமாகிய இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் ஆதி மனிதர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து லட்சோபலத்தை இறைத்துவதர்கள் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு இறைவனால் அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு பிறப்பின் அடிப்படையில் யாரும் பெற்றுவிட முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதற்கென சட்டதிட்டங்கள் உண்டு, நெறிமுறைகள் உண்டு, கட்டுப்பாடுகள் உண்டு. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் அவன் முஸ்லீமாக இருப்பான், எதை செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்கிற ஒரு கட்டுப்பாடு நெறிமுறை திட்டங்கள் உள்ளடக்கிய மார்க்கம் இஸ்லாம். பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். ஒரு சில சட்டதிட்ட நெறிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கப்படுகிற அண்டஸ்ட் அந்த இஸ்லாம் என்பது. ஆகவே ஒரு அந்நிய மதம் போல, ஒரு அந்நிய உணர்வோடு நீங்கள் வாழாமல், மார்க்கம் என்பது உங்களுடையது, மனிதர்களுடையது. தூதர் உங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்டவர். திருக்குரான் உங்களுடைய வேதம், இது நம்முடைய வேதம் என்பதை புரிந்து நீங்கள் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை, சொல்லப்படுகின்ற உரைகளை, கேட்கப்படுகிற கேள்விக்கு சொல்லப்படுகிற பதில்களை கூர்மையாக கவனித்து சத்தியம் இருந்தால் கால தாமதம் இல்லாமல் அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், மரணம் எப்பொழுது நமக்கு சம்பவிக்கும் என்று தெரியாது. எந்த நேரத்திலும் அந்த மரணம் நமக்கு சம்பவிக்கலாம். அப்படி சம்பவித்தால் ஏக இறைவனை தவிர யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. அப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது சத்தியத்தை ஏற்காமல் மரணிப்பதை விட்டும் இறைவன் நம் அனைவர்களையும் காப்பாற்றி மார்க்கத்தின் தூய்மை தன்மையை வழங்கி அதனை பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது கூட ஒரு உண்மை முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.